குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது தின இன்ஃபினிட்டி. நான் உங்கள் ஆர்கே அஜய் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன ஃப்ரீ ஃபயரில் ஒரு வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இவன் தான் என்னடா ஆளாக்க வச்சு விளாண்டுட்டு இருந்த, ஏன்டா இந்த கேரக்டர் மாத்தணும்னு சொல்லி கேட்பீங்க. ஒரு காரணம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக எல்லாருக்கும் சொல்கிறேன். எத்தனை பேருக்கு தெரியும்னு சொல்லி தெரில, நானே நேற்று தான் பார்த்தேன். ஸோ இதை கண்டிப்பாக எடுத்தே ஆகணும்னு சொல்லி முடிவே பண்ணிட்டேன். அப்படி என்னடா இந்த கேரக்டர் இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டேன். இதோ இந்த கேரக்டர் தான், இவனோடய வேறு லெவல் பவரை இவனை நம்ம அன்லாக் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு என்னெல்லாம் வேணும், ஸோ பாருங்கள். செம்ம அடி அடிக்கிறான் பாருங்கள், செம்ம பவர் இது. இது நேற்று நான் ஒருத்தனோட லாபியில் போய் சும்மா பார்த்தேன், அவன் வச்சுருந்தான். அப்போ தான் எனக்கும் தெரிஞ்சுது, ஸோ இது நம்மளும் எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் எடுக்காமல் இதை வச்சுருக்கேன். ஸோ இதுக்கான விஷயம் உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா ஒன்றுமே கிடையாது, அப்படியே கொடுத்து பாருங்கள். இது தான் சைடில் கொடுத்துருக்க மிஷினை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணாவே போதும். ஸோ வேறு லெவல் வெறித்தனமாக இருக்குது இந்த இந்த இது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே கொடுத்து பாருங்கள். ஸோ இதுக்கு கிடைக்கிறது நாலே நாள் தான், இந்த ஃப்ராக்மெண்ட் தான் கிடைக்கும். அதை முடித்தா போதும் இது அன்லாக் ஆகும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ பார்ப்போம் என்ன கிடைக்குதுன்னு சொல்லி. இதுக்கு என்னென்னா ஃபஸ்ட்டு டேமேஜ் தான், எல்லாம் எந்த மேட்ச் வேணாலும் விளையாடு, ஆனால் ரூம் மேட்சை தவிர 16,000 டேமேஜ் நீங்கள் பண்ணணும். அதான் இது கூட ஃபஸ்ட்டு இது. அடுத்து கில் 3 பிளேயர் வித்ய கரெக்ட். ஸோ அதை வச்சு மூணு கில்லு நீங்கள் பண்ணால் போதும், வேறு எதுவுமே தேவையில்ல. ரெண்டாவது மிஷின் கம்ப்ளீட் ஆகிடும். மூணாவது மிஷின்னா 10 கில்லு, நீ 10 கில் எடுக்கணும். அது எப்படி எடுக்கணும்னா உன்னோட உயிர் வந்து 100 கீழே இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் தான் இந்த மிஷின் முடியும். நான் இது 9 முடிச்சிட்டேன், இன்னும் ஒன்றே ஒன்று தான், அது டக்குனு முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். பார்ப்போம். நெக்ஸ்ட்டு இன்னொன்று என்னென்னா எக்ஸ்க்ளூசிவ் ரூம் மேட்ச்சை தவிர மீதி இதில் 10 பூயை அடிக்கணும். எந்த மேட்சாக இருந்தாலும் சரி அதில் 10 பூயை அடிக்கணும். ஸோ சூப்பர். இந்த ஈவெண்ட்லாம் முடிச்சிங்கன்னா இது உனக்கு தரதான் சொல்லி சொல்லியிருக்கானவன். ஸோ இவனும் வேறு லெவலில் இருக்கான் பார்த்தீங்கன்னா தெரியும். இவன் வந்து எப்படி ஸோ ஃபைட் உங்கள் பாருங்கள், ஸ்வாட் எடுத்துக்கிட்டான். ஸோ ப்ளூ கலரில் வேறு லெவலில் இருக்குது, என்ன ஸ்கின்னு என்ன பவர் இருந்தாலுக்கு. ஸோ பார்ப்போம் இவனை வச்சே விளாடுவோம். இட்ஸ் அ கிளாசிக், ஒரு கிளாஸ்குவாட் மேட்சே போடுவோம் கலஹரியில். ஸோ சிங்கிள் தான் இறங்கியிருக்கேன், ஸோ பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. வாங்க போய் நொறுக்குவோம் மேட்சை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு முன்னாடி நம்ம ஆளாக்கு எப்படி எடுத்துக்கோன்னு சொல்லி வீடியோ பண்ணியிருக்கோம். அடுத்த ஈவெண்ட்டுக்கான வீடியோலாம் பண்ணியிருக்கோம், அதை நீங்கள் பார்க்கலாம். உடனே போய் பார்த்துட்டு வந்துடுங்க. சூப்பர் மேட்ச்சு, நம்ம எலைட்டும் போட்டாச்சு. உங்களுக்கு காட்டினேன் நேற்றி அந்த வீடியோ, கீழே பின் பண்ணி விடுறேன் பாருங்கள் அதையும். ஸோ மேட்ச் ஸ்டார்ட் ஆகிடுச்சு கிளாஸ் கலஹரி மேப்பில். ஸோ என்ன அடி அடிக்க போகிறேன்னு சொல்லி தெரில, பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஜி ஒன் எயிட் தான், சூப்பர். ஸோ ஹைடிங் பிளேஸு முடிஞ்சால் சொல்கிறேன், என்னோடய இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் பேஜை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் சொல்லுங்கள். ஸோ இந்த கேரக்டர் வேறு லெவலில் இருக்குங்க. ஃபஸ்ட்டு மேட்ச் தான், ஸோ என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி ஃபஸ்ட்டு மேட்ச் ஆடுங்க. என்னோடய சஜஷன் என்ன நான் கொடுப்பான்னு சொல்லி சொன்னால், என்ன நடந்தாலும் பரவாயில்ல, இறங்கி போய் ஆடுங்க. ஃபஸ்ட் மேட்ச் ஜெயித்தாலும் தோற்றாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதனால் ஒன்றும் வரப்போகிறதில்ல. என்ன அடுத்த மேட்ச்சுக்கான கன்று கிடைக்கும் அவ்வளோதான். அது அங்கே பாருங்க, எல்லாமே அங்கே தான் இருக்காங்க, யாருமே இன்னும் ஏறல. ஐயோ செம டேமேஜ் எனக்கு. ஆளாக்குனா என்னக்கா பவர் போட்டிருப்பேன், இவனால் பவர் போட முடியல. ஐயோ அடிச்சிட்டாங்களே. போடு 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 ஹெட்செட். ஸோ இங்கே தான் இருக்கான். வெயிட் பண்ணு வாண்டான் ஹெட்டு பார்த்தீங்கன்னா செம்ம ஹெட்டு போடு, வேறு லெவல் அடி. மெடிக்கிட்ட போடு வரட்டும் எங்கே ஒளிஞ்சிட்ருக்கான்னு சொல்லி தெரியலையே. ஸோ வாங்க நம்மளும் மேலேயே போய் பார்ப்போம். அங்கே இருக்கா, அவர் போட்டுட்ருக்காரா, இங்கே ஓடி வரானா, எங்கடா இருக்க, சீக்கிரம் வந்து அடி வாங்க ஏண்டா. சூப்பர் ப்ரோ செம கம்பெனி கொடுத்தாரு, பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் வேறு நாள் நம்மளை அடிக்க வரதான் ஃப்ளவர் கேர்ள். ஸோ செம அடி அடித்தாங்க அவங்களும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட. ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச்சு நம்ம எப்படி வெற்றிகரமாக ஜெயித்து விட்டோம்.
சூப்பராக அவங்க நல்லா கம்பெனி கொடுக்குறாங்க, அதான் விஷயம். ஸோ ஃபேமஸ் வச்சு இந்த கன் இந்த மேட்ச் அப்போ என்ன போல போலன்னு பொழப்பும் பாருங்கள். எடுத்தவொடனே அவனுக்கு அங்கே குறையிறத மட்டும் பாருங்கள். ஒரு ரெண்டு பேர்த்த எடுத்தோடனே அடிச்சிட்டிங்கன்னா அவனை பயந்துருவானுவேன், ஸோ பேக் அடிச்சிருவானுவானுவேன், அதுக்கப்புறம் திணறுவானு, அதுக்குள்ளே நான் அவனை முடிச்சிடலாம். ஆனால் இங்கே ரெண்டு பேரும் அடிக்கிறதுலாம் விஷயம். டவுன் 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 உக்காந்துட்டான் அவன், ஓட்டானே எல்லாம் அங்கே தான் ப்ரோ இருக்கானு. வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு. போடு என்ன குத்து குத்துறானுவ பார்த்தியா, ரெண்டு மெடிக்கெட் அவனை போட்டுருப்பானுவலா எல்லாரும். வெயிட் பண்ணு ப்ரோ, அடிச்சிருக்கலாம், வெயிட் பண்ணு. தானே சொன்னேன் ஏன் ப்ரோ இப்போ போய் அடி ஆகணே. ஸோ செம்ம அடி அடிச்சிட்டேன், அங்கெல்லாம் அடிக்கு வாய்ப்பே இல்லை ராஜா. புது எமௌண்ட்டை போடணும் உனக்கு ஆர்கேவோ அஜய் தான் அங்கே வெயிட்டே. ஸோ தேர்ட் மேட்ச் நம்ம தான் ஜெயிச்சே ஆகணும். ஸோ பார்ப்போம் என்ன தான் நடக்கும், நடக்கட்டுமே, அப்புறமேட்டு நம்ம ஜெயிச்சுக்கலாமே. பெஸ்ட்டு ஒன்றே ஒன்று தான் இருக்குது. ஏய் ஹெல்மெட் யாராச்சும் போடுங்கடா. எவனும் போட மாட்டான், எனக்கு தெரியும் எவனும் போட மாட்டான். ஸோ எடுத்தோடய அடிச்சிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எந்த அடிச்சேன்னு சொல்லி நோட் பண்ணிக்கோங்க, அப்படின்னா தான் அடுத்த மேட்ச் நீங்கள் விளையாடும் போது கரெக்டாக இருக்கும். இந்த மேட்ச் என்னடா, நான் என்னோடய சஜஷனை மேக்ஸிமம் ஆஃப் தி மேட்ச் நான் இங்கே தான் போய் இறங்கி ஆடுவேன். ஸோ யார் தலை தான் அங்கே ஒருத்தன் தெரிஞ்சிருச்சு, ஐயோ எஸ்கேப் ஆகிடுச்சு, சுற்றிட்டு வரானுங்களா. எனக்கு தெரிஞ்சு சுற்றுறானு நினைக்கிறேன். டவுனு சம்மட்டி பார்த்துருப்பீங்க. லைஃப் கொடுத்துட போகிறோம் ப்ரோ, போடுங்க அவனை. ஏன்னா இத்தனை டவுன் அடித்தோம், ஒருத்தவன் இப்படி உயிரோடு இருக்கான். போட்டுரு போட்டுரு போட்டுரு, ஏன்னா எனக்கு கில்லு இன்னும் வரல. கில் வந்துடுச்சு, வருவான் ப்ரோ இரு ப்ரோ. அதான் சொன்னல வருவானு, போடே ஆட்டம் போடே. சம்மழி அடிச்சிட்டோம் மூணாம் மாதம், கண்டிப்பாக நம்ம தான் அங்கே ஆர்கே வாசி தான், வேறு வேலையே கிடையாது அவனு. லிட்டில் பாய்ஸ் சூப்பர், ஆனாலும் அதுக்காக தினவட்டம் இருந்துடக்கூடாது. ஸோ ஒரு கிரானைட்டு, மூணு குளோவால் எடுத்திருக்கேன், ட்ரெஸ் அட்டிகள் எடுக்க முடில, சூப்பர். அது ஓகே ஓகே, கன் எடுத்தாச்சு. எஸ்கேஎஸ் ஃபேமஸ் தான் நம்மக்கிட்ட மறுபடியும் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் நான் என்ன வச்சு விளாண்டுருப்பேன்னு பார்த்தீங்கன்னா எஸ்கேஎஸ் வச்சு தான் விளாண்டுருப்பேன். ஸோ இவனை வச்சு தான் லெவலப் பண்ணணுமே இவனை அப்படிங்கிறதுனால தான் இந்த மேட்ச்சும் நமக்கு ஆடுறோம். ஸோ மரண குத்து குத்தி விட்ருலாம் வாங்க, சொல்கிறது தான். போட்டுரு போட்டுரு ப்ரோ, போடு. சம குத்து குத்துட்டார் அவர், எனக்குன்னு என் கில்லு வரலையே, சீக்கிரமாடா வந்து விட்டது. ஒருத்தவன் தான் ப்ரோ, முடிச்சு விடு முடிச்சு விடு. புள்ள பூச்சி லாஸ்ட் மேட்ச்சு, போடு எமௌண்ட்டை வேறு போடணும், வேறு லெவல் ஜெயிச்சிட்டோம். எங்கே இருந்து எங்கே வந்தாலும் அடிப்பேனுங்கிற ரேஞ்சுக்கு நான் இருக்கேன். ஐயோ அவனுக்கு இதை அடிச்சிட போகிறான் திடீர்னு, அப்படிலாம் விட மாட்டேன். அங்கே பாரு எங்கே தான் இருக்கான், வா 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 வா, சொல்லாம் சொல்லாம் ஓடியா ஓடியா ஓடியா, வந்து வாங்கிக்க பார்க்கலாம். எங்கே சுற்றுறாலும் அடிப்பேன். ஐயோ இங்கிட்ட வந்துட்டேன்னா என் கையில் தானே உனக்கு சாவே, வேறு லெவல் அடித்தோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், நான் எந்த அடித்தேன்னு பார்த்துருப்பீங்க. சுத்தியம் மட்டும் போட்டு வெறுப்பேற்றலாம் ஒன்றும் இல்லை இனிமையை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங்க. ஸோ நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள்.
கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் எஸ், டாடா.